தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரள முதலமைச்சர்கள் பங்கேற்கும் 29வது தென்மண்டல வளர்ச்சி கவுன்சில் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று திருப்பதியில் நடைபெறுகிறது. மாநாட்டில் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் கோவா மாநில ஆளுநர்களும் அழைப்பாளர்களாக பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக நேற்றிரவு திருப்பதி வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருமலை வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அனைவருக்கும் அமைதியையும் முன்னேற்றத்தையும் வெங்கடேஸ்வர சுவாமி வழங்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சருடன் ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சென்றிருந்தார். முன்னதாக திருப்பதி விமான நிலையத்தில் உள்துறை அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இன்று நடைபெறும் தென்மண்டல மாநாட்டில் கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டம், கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு மற்றும் முல்லைப்பெரியாறு பிரச்சினை, தென்னிந்தியா வழியாக தீவிரவாத ஊடுருவல், மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று சாலை, போக்குவரத்து, நதிநீர் பங்கீடு, மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களும் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் நோக்கில் பிரதமர் நரேந்திரமோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. திருப்பதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறும் மாநாட்டிற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.